வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு பருப்பு ரசம். நம்ம வந்து நார்மலாக பருப்பு போட்டு ரசம் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுற ஒரு பருப்பு ரசம் ரெசிபி. பூண்டெல்லாம் போட்டு பண்ணுறது எப்படி பண்ணுறதுங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு கால் கப் துவரம் பருப்பை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அதில் வந்து ஒரு கப் தண்ணி விட்டுக்கலாம். நார்மலாக சூடான தண்ணி விட்டுன்னா நல்லா சீக்கிரமாக வெந்து போயிடும். அதுக்கப்புறமா அதில் ரெண்டு தக்காளி வந்து சும்மா ஒரு பாதியாக நறுக்கி போட்டிருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அதோட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை சேர்த்துட்டு குக்கரில் வந்து ஒரு நாலு விசில் விட்டு இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நாலுலேருந்து அஞ்சு விசில் கூட விட்டுக்கலாம். நல்லா குழைய வெந்திருக்கணும். இதுக்கப்புறமா உங்களுக்கு தக்காளியோட தோலை மேபி வேணும்னா வெளில கூட எடுத்துடலாம். நான் வந்து அதை அப்படியே விட்டுட்டு நல்லா மத்து வச்சு நல்லா மசிச்சுட்டேன் அதை. ஸோ இப்போ வந்து பருப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு வெந்த பருப்பு தான் தக்காளியோடு சேர்த்து நம்ம வந்து இதை மசிச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நான் வந்து புளியை எடுத்து ஊற 10 நிமிஷமாக ஊற வச்சு அதுலேருந்து புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 கப்பு புளி தண்ணி இருக்கும், அதை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அதோட 8-10 பல்லு பூண்டு அதையும் வந்து சேர்த்துட்ருக்கேன். நான் பெரிய பல்லு பூண்டு தான் எடுத்துகிட்ருக்கேன், அதனால் நீங்கள் சின்னதாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறையா கூட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக பரப்பரன்னு அரைச்சிக்கலாம். நம்மளுக்கு வேணும்னா இந்த இடிக்கிற இந்த இதில் கூட அம்மியில் கூட வந்து நம்ம இடிச்சுக்கலாம். ஸோ நான் மிக்சியிலே பரப்பரன்னு அரைச்சின்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் ஒரு கடாயில் ஒரு எண்ணெய் விட்டுண்டு கடுகு, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் இது தாளிச்சுன்ட்டு இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டு மிளகு ஜீரகம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் வந்து இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதை வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது நம்மளுக்கு. இதை வந்து லேசாக ஒரு நிமிஷம் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம். இதில் வந்து நம்ம இப்போ இந்த புளி தண்ணியை வந்து சேர்த்துக்க போகிறோம். புளி தண்ணியை நம்ம சேர்த்துட்டு அதை வந்து ஒரு அதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சில பேர் பூண்டு போட்ட ரசத்துக்கு சேர்க்க மாட்டாங்க, அது உங்களோட இஷ்டம். சேர்த்துட்டு 5 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இந்த புளியோட வாசனை போகிற அளவுக்கு இதை ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஒரு நல்ல ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சுடுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த பருப்பு வேக வச்சு தக்காளியோடு வச்சுருந்தோம் இல்லையா, மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம 2 கப் தண்ணி விட போகிறோம். நான் அந்த மிக்ஸி ஜாரு இந்த பாத்திரத்தெல்லாம் அலம்பி அதில் 1 கப்பும் அப்புறம் நார்மலாக 1 கப்பும் தண்ணி வந்து இதில் வந்து சேர்த்துட்டேன். தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அந்த 2வது கப்பு தண்ணியும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நிறைய தண்ணி விட்டிங்கனாலும் அப்புறம் வந்து இந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர் நம்மளுக்கு வந்து இறங்காதைக்கு போயிடும், ரொம்ப லசம் வந்து பிளாண்டாகிடும். ஸோ இந்த அளவுக்கு இதுக்கு போட்டுட்டா போகிறோம். இப்போ நம்ம கடைசியில் தான் இதுக்கு உப்பு ஆட் பண்ண போகிறோம். முதலையே ஆட் பண்ணால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கடுத்து போன ஒரு டேஸ்ட் வந்துடும். ஸோ அதனால் நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அரைக்கிறதோடு சேர்த்து போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப போடணும்னு அவசியம் கிடையாது. போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரசம் நல்லா நுரைச்சி வரும்போது இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டா போகிறோம் இதை. இதுக்கப்புறமா ரசத்தை வந்து கொதிக்க விட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நல்லா ஒயிட்டாக நுரைச்சி வந்திருக்கு இல்லையா, இப்போ வந்து நம்ம ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி தாளிச்செல்லாம் கொட்டிட்டனால இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் இதுக்கு தாளிச்செல்லாம் கொட்ட வேண்டாம். அப்படியே இதை மூடி வச்சுட்டு நம்ம எதிர் சாதத்தோடையோ அப்படி இல்லாட்டினா அப்படியே ஒரு சூப்பாக கூட வந்து இதை வந்து சாப்பிடலாம். இந்த ரசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஜெயஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்லேயும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.